வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. எதில் வேண்டுமானாலும் போலி இருக்கலாம், ஆனால் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் மருத்துவர் போலியான மருத்துவர் என்றால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் சென்னையில் நடந்திருக்கிறது. போலி மருத்துவருக்கு முன்னாள் அமைச்சரின் மகன் உதவி செய்தது உண்மையா? இவர்தான் சென்னை 108 அவசர கால பிரிவில் பணியாற்றிய போலி மருத்துவர் ரேச்சல் ஜெனிஃபர். இவர் பணியாற்றிய பிரிவில் அதிக அளவில் மரணங்கள் நிகழ்ந்துள்ளதாக புகார்கள் குவிந்தன. போலியான ஆவணங்களை கொடுத்து பதிவு செய்தார் என்பதை கண்டுபிடிக்க ஒரு ஆண்டு காலம் ஆனது ஏன்? எப்படி சிக்கினார் ரேச்சல் ஜெனிஃபர்? தமிழகம் முழுவதும் அவசர கால மருத்துவ உதவிகள் மற்றும் சிகிச்சைகள் அலுவலகம் தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ளது. இந்த முதலுதவி குழுக்களுக்கான மருத்துவர்களை நியமிக்கும் பணியை ஒப்பந்த அடிப்படையில் gvk-emri என்ற நிறுவனம் மேற்கொண்டுள்ளது. இந்த நிறுவனம் மூலம் 35 மருத்துவர்கள் அவசர கால மருத்துவ பிரிவில் நியமிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சென்னை இஞ்சம்பாக்கத்தில் அரசு அவசர சிகிச்சை மையத்தில் 2017 டிசம்பர் முதல் ரேச்சல் ஜெனிஃபர் என்பவர் போலி மருத்துவராக பணியாற்றி வருவதை சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினர் ஆதாரங்களுடன் கண்டுபிடித்தனர். குறிப்பாக அவர் டாக்டராக பணியாற்றிய போது அவரது பிரிவில் அதிக அளவு விபத்து மரணங்கள் நிகழ்ந்துள்ளதற்கான ஆதாரங்களையும் அந்த இயக்கத்தினர் சேகரித்தனர். பர்டிகுலர் டாக்டர் வந்து டாக்டர் போலி டாக்டர் வந்து மருத்துவம் பார்த்து இந்த எமர்ஜென்சி கேர் சென்டரில் வெறும் பிளட் லாஸ் அதிகமான இரத்தப்போக்கின் காரணமாக பிளட் லாஸ்னால் இவங்க கிட்டத்தட்ட 12 பேர் இறந்து போயிருக்கிறதா நமக்கு வேரியஸ் ரூமர்ஸ் வருது. இதை நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது இதில் பர்டிகுலராக ஒரு கேஸை நாங்கள் எவிடன்ஸோடு பார்த்துருக்கோம். அந்த ஒரு கேஸில் அவங்களுடைய பேர் வந்து குப்பு லட்சுமி, 27 வயது பெண் ஒருத்தங்க. போன வருஷம் 20 தேதி 23/2018 ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கப்படுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் அதாவது ஆம்புலன்ஸில் வந்து அவங்களை கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அவங்கள கொண்டு வராங்க. இப்போ கொண்டு வரும்போது அவங்க சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலை, சும்மாவே வச்சுட்டு இருக்காங்க, சரியாக ட்ரீட்மெண்ட் பண்ணலைன்னா அட்டண்டர்ஸ் பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க, கூட வந்தவங்க சண்டை போட்டிருக்காங்க, இஎம்டிஸ்க்கும் சந்தேகம் வந்திருக்கு. இதை வந்து மறுபடியும் சொல்லும்போது அவங்க அந்த ரேச்சல் ஜெனிஃபர் வந்து நீங்கள் போறியா இல்லை ஒன்று போலீஸ்ட பிடிச்சி கொடுக்கோ அப்படின்னு மிரட்டி அவங்களை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்களால அதை ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாமல் அங்கேருந்து செட்டிநாடு ஹாஸ்பிட்டல், அதாவது கோல்டன் டைம், ஒரு ஆக்சிடென்ட்டில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா முதல் 30 நிமிஷம் 10 நிமிஷம் 10 நிமிஷம் 30 நிமிஷம் தான் ரொம்ப முக்கியமான டைம். அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் வந்து அவங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப ரிஸ்க் பண்ணி ஓட்டிட்டு வர அந்த முக்கியமான டயத்தில் அவங்க நேரடியாக செட்டிநாடு கேளம்பாக்கம் நடக்கிற ஆக்சிடென்ட்டுக்கு நேரடியாக செட்டிநாடு ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு போயிருக்க முடியும். பட் கவர்மெண்ட் எமர்ஜென்சி கேர் சென்டருக்கு கொண்டு வந்து இங்கே வச்சு இவங்க மருத்துவம் பண்ண தெரியாத ஒரு போலி டாக்டர் இருந்ததுனால இவங்க இறந்து போகிறாங்க. கொண்டு போய் 24 hours கழித்து இங்கே குளோபல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவங்க இறந்து போகிறது காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிளட் லாஸ், எக்ஸசிவ் பிளட் லாஸ். இதை நீங்கள் முதலே கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, ஆக்சிடென்ட் நடந்தவொடனே கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா காப்பாற்றிருக்கலாம். இதையடுத்து நீலாங்கரை காவல் நிலையத்தில் சட்ட பஞ்சாயத்து இயக்கம் சார்பாக புகார் அளிக்கப்பட்டது. எனினும் தொடர் நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் ஜிவிகே நிறுவனத்தின் மனிதவள மேலாளர் அசோக்குமார் என்பவர் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தின் வழக்கறிஞர் பாலாஜியை தொடர்பு கொண்டு சமாதானம் செய்ய முயன்றுள்ளார். இல்லைங்க, நான் வெரிஃபை பண்ணிட்டேன், 100% வெரிஃபை பண்ணிட்டேன். அது இல்லைன்னா இவ்வளோ கான்சன்டா நான் எப்படி போவேன்? புரியல உங்களுக்கு? அதான் சார், வெயிட் பண்றது ரைட்டு, பட் எதுக்காக வெயிட் பண்ணனு கேக்குறேன் நான். ஓகே,
இதையடுத்து சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினர் சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனிடமும் சுகாதாரத்துறை இயக்குனர் ஐஏஎஸ் அதிகாரி உமா மகேஸ்வரியிடமும் புகார் அளித்தனர். இதையடுத்து ஜிவிகே நிறுவனம் சார்பில் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் உடனடியாக மோசடி புகார் அளிக்கப்பட்டு ரேச்சல் ஜெனிஃபர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் முதற்கட்ட விசாரணையில் ரேச்சர் வேறொரு நபரின் பதிவெண்ணை பயன்படுத்தி ஆள்மாறாட்டம் செய்து மருத்துவ பணியில் சேர்ந்தது தெரிய வந்தது. இதை உறுதிப்படுத்த சுகாதாரத்துறைக்கு ஏன் இத்தனை நாள் என கேள்வி எழுப்பியுள்ளனர் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினர். நார்மலாக பிஎஸ்சி நர்சிங் படித்தவங்க அதில் நர்ஸாக இருக்க முடியாது. அதில் ஜாயின் பண்ணி கொஞ்ச நாளில் பிஎஸ்சி நர்சிங் படித்தாலும் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டிகிரி எமர்ஜென்சி ட்ராமாக்காக ஒரு டிகிரி பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து நார்மல் எமர்ஜென்சிஸ்க்கும் ஆக்சிடென்ட் எமர்ஜென்சிஸ்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நார்மல் எமர்ஜென்சிஸில் உங்களுக்கு வந்து சர்டன் ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி டாக்டர் பக்கத்தில் இருந்தால் பண்ணிடலாம். பட் இதை பொறுத்தவரை இந்த எமர்ஜென்சி ட்ராமாவை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து கையிலிருந்து ரத்தம் வரும், கால் உடைஞ்சிருக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அதில் நடக்கும். ஸோ இதை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஸ்பெஷல் சர்டிஃபிகேஷன், நர்சஸ்க்கே ஸ்பெஷல் சர்டிஃபிகேஷன் இருக்கணும். எங்களுடைய பெரிய சந்தேகம் இப்போ என்னென்னா, ஏதோ நாங்கள் இவ்வளோ நாள் இதில் ஒரே ஒரு டாக்டரை இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம், இப்போ டாக்டர்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் செக் பண்ணிட்டோம், 35 டாக்டர் இருக்காங்க, மீதி பேர்லாம் கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லி இப்போ சொல்லிட்டாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் செக் பண்ணுறது அட்லீஸ்ட் நம்மளால் வெப்சைட்டில் போட முடியும். ஆனால் இதில் எத்தனை போலி நர்ஸுகள், எத்தனை போலி இஎம்டிஸ் இருக்காங்கிறது இன்னும் நமக்கு தெரியலை. இதை கம்ப்ளீட்டாக வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது முக்கியமான சட்ட பஞ்சாயத்துடைய முக்கியமான கோரிக்கை. அப்பல்லோ மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றி வந்த ரேச்சல் முன்னாள் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயபாலின் மகன் டாக்டர் தினேஷ் என்பவரின் சிபாரிசின் பெயரில் முதலுதவி குழுவில் நியமிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி உள்ளனர் சட்ட பஞ்சாயத்து இயக்கத்தினர். இப்படி உள்ள சேர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணப்போம், டாக்டர் தினேஷ் அப்படின்னு ஒருத்தர் இந்த எமர்ஜென்சி கேர் சென்டரில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து யாருன்னா முன்னாள் அமைச்சர் ஜெயபால் அப்படிங்கிறவருடைய சன். அங்கே வேலை பார்க்கும்போது அவர் தான் இவங்களுக்கு போலி டாக்குமெண்ட் உட்பட எல்லாத்தையுமே ரெடி பண்ணி இவரை சேர்த்து விட்டார் அப்படின்னு ரேச்சல் ஜெனிஃபர் போலீஸில் அவங்க வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. அதோடைய விசாரிச்சு பார்த்ததில் இந்த மாதிரி டாக்டர் தினேஷ் அங்கே இருந்தார்னும் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார்னும் நமக்கு தெரிய வருது. ஆனால் இந்த குற்றச்சாட்டை மறுத்து விளக்கம் அளித்துள்ளார் டாக்டர் தினேஷ். என்னன்னா ரேச்சல்ங்கிறவங்களும் எனக்கு தெரியும், எங்க அப்பாவோ ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டரோ குற்றச்சாட்டுகள் குறித்து ஜிவிகே நிறுவனத்தின் விளக்கம் என்ன? நேர்காணலுக்கு வந்தபோது ரேச்சல் ஜெனிஃபரின் கல்வி தகுதி தொடர்பான ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் அவர் பணிக்கு அமர்த்தப்பட்டார். ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து ஜெனிஃபர் தங்களை ஏமாற்றியது தெரிய வந்தது என்கிறது ஜிவிகே நிறுவனம். இதையடுத்து ஜிவிகே நிறுவனம் சார்பில் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் உடனடியாக மோசடி புகார் அளிக்கப்பட்டு ரேச்சல் ஜெனிஃபர் கைது செய்யப்பட்டார். முதற்கட்ட விசாரணையில் ரேச்சல் வேறொரு நபரின் பதிவெண்ணை பயன்படுத்தி போலி சான்றிதழ் தயாரித்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரேச்சலுக்கு போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்தவர்களை கைது செய்ய வேண்டிய கடமை காவல்துறையினருடையது என்று ஜிவிகே நிறுவனம் கூறியுள்ளது. ரேச்சல் சமர்ப்பித்தது போலி சான்றிதழ் என்பதை கண்டுபிடிக்க ஏன் காலதாமதம் என்று கேட்டபோது மருத்துவர் இப்படி செய்ய மாட்டார் என நம்பிக்கைதான் என்று
ஜிவிகே நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. அதேபோல் அவசர கால பிரிவில் பணியாற்றி வரும் மற்ற மருத்துவர்களின் சான்றிதழ்களை மறுபடியும் சரிபார்க்கும் பணி நடந்து வருகிறது. பிற துறை சேர்ந்தவர்களைப் போல் மருத்துவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற அபரிமிதமான நம்பிக்கைதான் இப்போது நமது சமுதாயத்திற்கு சவாலாக உள்ளது. போலி மருத்துவர்களை கண்டுபிடிப்பது எப்படி? ஒரு மருத்துவர் மீது சந்தேகம் எழுந்தால் எம்சிஐ இணையதளத்தில் மருத்துவரின் விவரங்களை தேடி அவரது பின்னணியை தெரிந்து கொள்ளலாம். எம்சிஐ இணையதளத்தில் உள்ள தேடுதல் பகுதியில் மருத்துவரின் பெயர், பதிவு எண் ஆகியவற்றை கொண்டு அவரின் முழுமையான தகவல்களை பெறலாம். அல்லது தமிழக மருத்துவ கவுன்சிலின் தொடர்பு எண்ணான 044-2626-5678 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளிக்கலாம். புனிதமானது என்று கருதப்படும் மருத்துவ துறையில் போலி மருத்துவர் சிக்கியுள்ளது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இந்த செய்தி மட்டுமின்றி